மெட்ராஸ் கிச்சன் அண்ட் ஐடியாஸ் ஸ்டஃப்டு வெண்டைக்காய் செய்ய நான் 100 கிராம் வெண்டைக்காய் வச்சுருக்கேன். இது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கு. அப்படி வாஷ் பண்ணிட்டு உடனே செய்யறதா இருந்தால் இந்த மாதிரி கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். அப்போ தான் கிறிஸ்பாக வரும். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நான் கடலை மாவு வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிறேன். அந்த ரா ஸ்மெல்லாம் போகிறதுக்கு கடலை மாவு வறுத்துட்டேன். இப்போ ஸ்டஃபிங்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்து வச்ச கடலை மாவு போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கிறேன். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காயில் இந்த எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு வச்சிடுறேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் நான் பண்ணிடுறேன். வெண்டைக்காயிலுமே நான் எட்ஜஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வெண்டைக்காயில் இந்த நடுவில் ஒரு கட் பண்ணணும். ரொம்ப டீப்பாக போகக்கூடாது, அப்புறம் வெண்டைக்காய் ரெண்டாக கட் ஆகிடும். நடுவில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணணும். இப்படி உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வெண்டைக்காயும் இதை கட் பண்ணியிருக்கேன். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளே வைக்கணும். இந்த ஸ்டஃபிங் எடுத்து மெதுவாக ஓப்பன் பண்ணணும், இல்லாட்டி வெண்டைக்காய் ரெண்டாக உடஞ்சிரும். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஸ்டஃப் பண்ணி வச்ச இந்த வெண்டைக்காயெல்லாம் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது தனித்தனியாக தான் வைக்கணும். மொத்தமாக போட்டுட்டால் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா சுருங்கி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃப்டு வெண்டைக்காய் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.